ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பான வாழ்த்துக்கள். சனிக்கிழமை காலை உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரமெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார், வழி நடத்தினார், நம்மை பயன்படுத்தினார், இன்னும் பயன்படுத்த வல்லவராயிருக்கிறார். ஆகவே அதை நினைத்து மகிழ்ச்சியோடு இருப்பீர்களாக. கர்த்தர் உங்களை சுகமாய் தங்கியிருக்க பண்ணுவாராக. யாத்ராகமம் 15 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால், இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை கடந்து விட்டார்கள். அதற்கப்புறம் அங்கிருந்து சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திரத்தில் நடந்தார்கள். 3 அவங்களுக்கு தண்ணி கிடைக்கும். அப்போ தண்ணீர் கிடையாமல் அவர்கள் அலைந்த போது மாறான் ஒரு இடத்துக்கு வந்தார்கள். அங்க பார்த்தா தண்ணி கிடைச்சது, ஆனால் கசப்பா இருந்துச்சு. இப்போ தண்ணி கிடைக்காத போதும் முறுமுறுத்தார்கள், தண்ணி கிடைச்ச போதும் முறுமுறுத்தார்கள். அப்போ மோசே கர்த்தர் இடத்துல கேட்டான், என்னப்பா நான் செய்யட்டோம்? இப்போ கர்த்தர் சொன்னார், இந்த மரத்தை வெட்டி தண்ணியில் போடுனார். தண்ணி ரொம்ப இனிமையாயிடுச்சு. ஜனங்கள் அங்கே அது நன்றாய் குடித்தார்கள். அப்போந்தான் கர்த்தர் அவர்களிடத்தில் ஒரு உடன்படிக்கை, ஒரு நியமத்தை, ஒரு நியாயத்தை கட்டளையிட்டார். என்னதுன்னு கேட்டால், உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை நீ கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தால், அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்தால், அவருடைய நியாயங்களெல்லாம் கை கொண்டால், வழியில் தண்ணி கிடைக்காமலும் போகாது, கிடைச்ச தண்ணி கசப்பாகவும் போகாது, நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ண மாட்டேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர். இந்த நாளில் ஒரு காரியம் தீர்மானம் பண்ணுவோம். நம்முடைய யாத்திரை நல்ல யாத்திரை, சிவந்த சமுத்திரத்தை கடந்த யாத்திரை, பெரிய அற்புதங்களை கண்ட யாத்திரை, சின்ன சின்ன கஷ்டங்களை எல்லாம் கண்டு சோர்ந்து போக வேண்டாம், முறுமுறுக்க வேண்டாம். கர்த்தருக்கு பயந்து நடக்க நம்மை ஒப்பு கொடுத்தால் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ண மாட்டேன் என்று சொன்னார். இந்த கொரோனா காலத்தில் கூட கர்த்தரை நம்புவோம், உறுதியாய் பற்றிக்கொள்வோம், கீழ்ப்படிவோம், சுகமாய் வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளெஸ் யூ. பரிசுத்த பிதாவை கேட்ட வசனங்களின் வழி நடக்க எனக்கும் எங்களுக்கும் ஒத்தாசைப்படும். செய்தபடியால் முக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தண்ணி இல்லாமலும் நடக்க வேண்டாம், கிடைச்ச தண்ணி கசப்பாயும் நடக்க வேண்டாம், ஆரோக்கியமாக நடக்கணுமானா ஒரே வழி, அவருடைய ஆயத்தின்படி செய்யுங்கள். காட் பிளஸ் யூ.